அதாவது ஒவ்வொரு கிரகமும் அது எந்த எந்த நட்சத்திரம் எந்த உபநட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கு சார். ஃபர்ஸ்ட் அதாவது ராகு என்ற கிரகம், அதாவது ராகு அப்படின்ற கிரகம் புதனுடைய வேலையையும் சுக்கிரனுடைய வேலையும் செய்கிறது. புரிதா பாருங்க சார், ராகு என்ற கிரகம் புதனுடைய வேலையை சுக்கிரனுடைய வேலையையும் புதனுடைய வேலையையும் செய்கிறது. அப்போ ராகுவோட வேலை யார் செய்வாங்கன்னா, ராகுவோட சாரத்தில் என்ன கிரகம் இருக்கோ அது செய்யும். ஃபர்ஸ்ட் ரூல். சரி, ராகுவோட சாரத்தில் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த வீட்டு வேலை ராகு தன்னுடைய வீட்டு வேலையும் செய்யும், நட்சத்திரம் என்ற நட்சத்திரம் தான் என்ற நட்சத்திர உபநட்சத்திரத்தின் வேலையும் செய்யும். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இங்கேயும் இரட்டைப்படை பாவம் இருக்கு, இங்கேயும் இரட்டைப்படை பாவனா, இது எல்லாம் ஒரே அணியா போகுது இல்லையா. அப்ப ராகு தன்னுடைய வீட்டு வேலையும் செய்யும், தான் என்ற நட்சத்திரத்தின் உபநட்சத்திரத்தின் வேலையும் செய்யும். பழு அடைஞ்சிடும் அது. உதாரணத்துக்கு ராகுங்கிறது இப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்களா, ராகு ரெண்டு இருக்கு, சுக்கிரன் பத்து இருக்கு, சனி ஆறு இருக்கு. அப்ப இங்க ஆறு பத்துன்னு போடும்போது இந்த ஆறு பத்து ரெண்டாவது வீட்டு சாதகமா பாதகமா, அப்ப ரெண்டாவது வீட்டு டெவலப் ஆயிருக்கு. ஆனா இங்க ஐந்து இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இங்க ஆறு பத்துன்னு வரும்போது ஆறு பத்தை மட்டும் போட்டோம்னா ஐந்தாவது வீட்டு கொண்டாந்து போடக்கூடாதுங்க. ஏன்னா இது ஒத்தப்படா, இது ரெட்டப்படங்கிறதால. புரிதா பாருங்க சார், அதாவது இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் போடும்போது அதை மட்டும் கொண்டாந்து போடுறீங்க, நட்சத்திரம் உபநட்சத்திரமும் ரெட்டப்பட பாவமா இருந்து கிரகம் வச்சுங்கிற வீடும் ரெட்டப்பட பாவமா இருந்தா ரெண்டுத்தையும் தீக்கி போடுறீங்க. ஓகே சார், இந்த புரியலாம் கேளுங்க, நான் சொல்றேன். ஒன்றும் ஏன்னா இது வந்து ஒரே நேரத்தில் புரியணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. ஆக்சுவலா நான் ஒன்ஸ் புரிஞ்சிட்டுனா எல்லாத்துக்கும் இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு ரூல். ரூலுங்கிறது இது ஒரே விஷயம் தான். உங்களுக்கு எதுவும் புரியலன்னா அந்த வெறும் நம்பரை வச்சே நம்ம சொல்லிட்டு போகலாம், அது ஒத்தியா ரெட்டியா அப்படி வச்சே நம்ம சொல்லிட்டு போகலாம், ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை. ஆனால் புரிஞ்சுட்டு படித்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே சார், இதுதான் பாவ தொடர்புங்கிறது சார். ஆக்சுவலாக ஓகே சார், இதை திருப்பி இன்னொரு மாதிரி நான் சொல்கிறேன், வேறு மாதிரி சொல்கிறேன், இந்த ஜாதகம் இல்லாமல் தனியாகவே சொல்கிறேன் நான், ஓரளவுக்கு உங்களுக்கு புரியலாம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஐந்தாவது வீடு மூணை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஐந்தாவது வீடுங்கிறது உங்களுக்கு சோர்ஸு, இந்த ஸ்டார் சப்புங்கிறது இந்த பக்கம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐந்தாவது வீடு மூணை தொடர்பு கொண்டா என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஐந்தாவது வீடு வலுவடையுது. எப்படி வலுவடையுது? ஆ, இதுவும் மொத்தப்பட, இதுவும் மொத்தப்பட, இந்த வீட்டுக்கு இது 11. இப்போ இதுக்கு என்ன பலன் சார், என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாவது வீடோட காரகம் என்ன, குழந்தை பிறப்பு. இப்போ குழந்தை பிறப்பு இவருக்கு நல்லா இருக்கா, மத்தியமமா இருக்கா, மோசமா இருக்கா? மத்தியமமா இருக்கு. மத்தியமமா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது நல்லா இருக்கான், நல்லதா, மத்தியமமா, தீமையா, அப்படின்னு ஒரு கேள்வி சார். எதுக்குன்னா குழந்தை பிறப்புங்கிற விஷயத்துக்கு, குழந்தை பிறப்புங்கிற விஷயத்துக்கு இது நன்மையா மத்தியமமா தீமையான்னு கேட்குறேன் சார். மத்தியமம் தான், மத்தியமம் தான். இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கு. என்ன சார் மத்தியமமா? நீங்கள் சார் நல்லது, நீங்கள் சார் நல்லது, நீங்கள் சார் நல்லது, நீங்கள் எல்லோரும் நல்லதுன்றீங்களா? நல்லதுதான் ஆக்சுவலாக. அதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அஞ்சாவது வீட்டை மூணுங்கிறது நல்லா வளர்க்கும். இன்னும் சொல்ல போனால் இங்கே நல்லதுங்கிறதே தப்பு ஆக்சுவலா, ரொம்ப நல்லதுன்னு சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த வீட்டுக்கு இது 11வது வீடு. இந்த மூணாவது வீடு என்ன பண்ணு தெரியுங்களா, நாலாவது வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இயங்குது. நாலாவது வீடு தான் இந்த அஞ்சாவது வீட்டை கெடுக்கிற வீடே. என்ன சார்? ஆ, மூணாவது வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஐந்தாவது வீடு வந்து 1, 5, 9 தொடர்பு கொண்டா 100% குழந்தை பிறப்பு. ஆனால் அதே நேரத்தில் அது 3, 7, 11 இந்த மாதிரி வீடுகள் தொடர்பு கொள்ளும்போது அங்கே 200% வாய்ப்பு இருக்கு. ஆனால் 200%ங்கிற வார்த்தை இல்லை ஆக்சுவலா. 200% என்ன இருக்கா சார்? ஆனால் என்ன சொல்லலாம், பல மடங்கு
டபுள் மடங்கு நல்ல வீரியமாக. ஏன்னா இங்க இந்த 3-7-11 வரும்போது இந்த 5வது வீட்டை கெடுக்கிற 4-8-12 கெடுக்கிற வேலையும் இது செய்யும். நம்ம ஒரு பழமை ஒன்று சொல்லுவோம் இல்லையா, நண்பன் எதிரின்னு ஒத்துருப்பாங்க சார். இன்னொன்னு எதிரிக்கு எதிரின்னு ஒத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இவனால ஒரு பிரச்சனை வருது, இவனும் நம்ம கிட்ட பழகிறான், இவனும் நம்ம கிட்ட பழகிறான், ஆனா இவனுக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா இவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே இவனை அழிக்கணும் தான். அதாவது உங்களுடைய எழுதிரியை அழிக்கணுங்கிறதா இவனுடைய நோக்கமே. நீங்க யார்கிட்ட படிக்கணும், இவர்கிட்ட நல்லா படிக்கிறீங்களா, இவர்கிட்ட நல்லா படிக்கிறீங்களா? எதிரிக்கு எதிரி நண்பனாவது தான் நம்மளுடைய. இது இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தெரியும், 2016 ஏப்ரல் மாசமோ ஏதோ தெரியும், எந்தெந்த அணி கூட்டணி சேருது எது இதோ அதன் போது. அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிறது ஒரு வலுவான அமைப்பா தெரியும். ஏன்னா அந்த 3வது வீடு என்ன பண்ணுதுன்னா 4வது வீட்டையும் 8வது வீட்டையும் 2ஆவது வீட்டையும் கெடுக்கிறது. கரெக்டா சார், இந்த 3வது வீடு 4வது வீட்டையும் 8ஆவது வீட்டையும் 2ஆவது வீட்டையும் கெடுக்கும் இல்லையா. இந்த 4-8-12 என்பது 5ஆவது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு இல்லையா. அதனால இங்க குழந்தை பிறப்பு என்பது பிரமாதமா இருக்கும், குறையெல்லாம் எதுவும் இருக்காது. லவ் பண்ணானா லவ் சக்சஸ் ஆகுமா? என்னங்க சார், இவங்க லவ் பண்றாங்க, இந்த ஜாதகர் லவ் பண்றாரு, லவ் சக்சஸ் ஆகுமா? என்னங்க சார், தாவமா ஆகாத சார். எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா ஓடி போய் திருமணம் பண்ணிக்குவாங்க. காதல் சம்பந்தமான விஷயத்துக்கு 3வது பாவம் ஓடி போதலை குறிக்கும் சார். ஓடி போதுனா பஸ்லயோ பைக்லயோட போவாங்க, அதாவது 3வது பயணம் அப்படிங்கறதாலையும். 2வது 3வது தகவல் தொடர்பு சொல்றோம் இல்லையா, லவ் சம்பந்தமான விஷயத்துக்கு லவ்வுக்கு நண்பன் யார் சார் ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலா மொபைல், பேப்பர், கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது லவ்வுக்கு பிரமாதமா இருக்காங்க. இது ஒண்ணு இருந்தா போதும், ஏன் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை, பேசிட்டே திட்டம் போட்டுட்டே இருக்கலாம். இருக்குல்ல சார், ஆக்சுவலா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தானே அது 5வது 8-11 வார்த்தை வைக்கிறா. இது வந்து அகம் சார்ந்த விஷயத்துக்கு ஓகே. இப்ப இவருக்கு கமிஷன் ரீதியா நிறைய பணம் சம்பாதிப்பாரா? 5வது கமிஷன் ஒரு காரணம் சொன்னிருக்கு இல்லையா, பணம் சம்பாதிப்பாரா? ஓரளவுக்கு சம்பாதிப்பாரா? சம்பாதிக்க மாட்டாரா? ஓரளவுக்கு சம்பாதிப்பார். ஏன்னா பணம்ங்கிறது எந்த பாவம்? 2வது பாவம். 2வது வீட்டை கெடுக்குதா? இது 2வது வீட்டை கெடுக்கக்கூடியது 1, 5, 9 தான். 3 வந்து 2வது வீட்டை கெடுக்காது. அதனால இவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமிஷன் ரீதியாக ஓரளவுக்கு பணம் வரும். கமிஷன்ல இவருடைய பேச்சு திறமை எப்படி சார் இருக்கும், நல்லா பேசுவாரா அல்லது கமுக்கமா பேசுவாரா? நல்ல கல கலகலன்னு பேசுவார். ஏன்னா 5வது வீடு வலுவடையுது. 5வது வீடு தான் ஒருவரை மயக்குதல் அப்படிங்கிறது. 5வது வீடு தான், 5வது வீடு என்பது ஒருவரை மயக்குதல், பிரமிப்பு ஏற்படுத்துதல். என்ன சார், இல்ல வீடு வாகனம் வாங்குறதுக்கு நீங்க 4வது வீட்டை போய் பாருங்க சார். இல்ல இதனுடைய தசாபதியில வீடு வாகனம் வாங்க முடியாது. இதனுடைய தசாபதி வரும்போது வீடு வாகனம் வாங்க முடியாது. ஆனா இந்த மாதிரி பாவ தொடர்பு வந்தா இந்த தொடர்புக்கு என்ன பலன் அப்படின்னா குழந்தை பிறப்பு, காதல் சமாச்சாரங்கள் நல்லா இருக்கும், கற்பனை திறன் நல்லா இருக்கும், கமிஷன் ரீதியா ஓரளவுக்கு சம்பாதிப்பாரு, குழந்தை பாக்கியம் சம்பந்தமான வகையில பிரச்சனை வராது, மலட்டுத்தன்மையில பிரச்சனை வராது, கேளு கேளு நல்லா ஈடுபடுவாரா, இவரு பொழுதுபோக்கில் ஈடுபடுவாரா, அதுக்கு என்ன நல்லா இருக்கு ஆக்சுவலா. சரிங்களா, இதுதான் சார். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்திலும் பார்க்கணும் சார். இப்ப 4வது வீடு 2 தொடர்பு இதுக்கு என்ன சொல்லலாம் சார்? உங்களுக்கு தோணதை சொல்லுங்க. சரி, நான் மீண்டும் தெளிவா சொல்லிடுறேன். ஒரு கோடு போட்டுருங்க, கோடு போட்டுட்டு இந்த பாவத்தோட காரகத்தை எழுதுங்க. வீடு